Hi friends, welcome to Satya's Lifestyle Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப் வந்து sweetcorn வச்சு பண்ற சூப் தான் பார்க்க போறோம். இது எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஏன்னா இந்த sweetcorn சூப் பண்றதுக்கு நான் வந்து sweetcorn-ஐ உதுத்து இந்த மாதிரி வச்சிருக்கேன். இதுல பாதி வந்து இந்த இதை வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இதை வந்து நான் மிக்சியில அரைச்சி பியூரியா எடுத்துக்க போறேன். இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த sweetcorn சூப் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக பேனில் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் வந்து கொஞ்சம் நல்லா சாட்டே ஆகட்டும் இந்த எண்ணெயில். இது நல்லா எண்ணெயில் வதங்கி இந்த பூண்டோட வாசனை வந்து நல்லா வந்துடுச்சு. பூண்டு வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் போடுறோம் அப்படின்னா, இது வந்து இஞ்சி வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும். ஆனியன் வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து நான் ரொம்ப ஆட் பண்ணல, ஒரு 1/2 தான் ஆட் பண்ணியிருக்கேன், இது போதும். இதையும் நல்லா நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம், ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இப்போ இதில் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த sweetcorn வந்து இந்த மாதிரி உதுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த காய் எல்லாத்தையுமே. நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே இந்த காயில் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல, சின்ன பசங்க இருந்தால் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். அது ஏன்னா சாப்பிடும்போது வாயில் போட்டால் கொஞ்சம் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச sweetcorn பேஸ்ட் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கணும், அப்போ தான் அந்த சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் காரத்துக்கு வந்து பெப்பரும் ஜீரகமும் இடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த sweetcorn வந்து வேகிறது வந்து உடனே வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். இது நல்லாவே ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த காய் எல்லாமே நல்லா வெந்தும் இதாயிடுச்சு. இது கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜு. இப்போ வந்து நான் வந்து சோள மாவை தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த சூப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். நான் வந்து ஒரு ஸ்பூன் சோள மாவை கரைச்சி வச்சுருக்கேன். இது நீங்கள் வேணும்னா, இது வந்து கொஞ்சம் சூப் வந்து தண்ணியாக இல்லாமல் திக்னஸ்க்காக தான் சேர்க்குறோம். இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் தண்ணியாகவே எனக்கு போதும்னா விட்டுறலாம். இப்போ இதை நம்ம கரெக்டாக இருக்குது, இதை நிறுத்திடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நிறுத்திடலாம். இந்த sweetcorn சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா இப்போ மழை காலத்துக்கு ஈவினிங் நல்லா ஹாட்டாக எதாவது குடிக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த sweetcorn நல்லா ஹெல்த்தியும் கூட. நம்ம இதே டைப்லே நார்மல் கார்ன் வச்சு sweetcorn இல்லாமல் எப்போதும் நாட்டுச்சோளம் இருக்கு இல்லையா, அதுலேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.